ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் பிளாக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வீக்கெண்ட் பிளாக் தான் எடுத்துகிட்டுருக்கேன் மார்னிங்லேருந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து ரீஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் என்னென்ன ஃப்ரூட்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிளாகில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பெருசாக குக்கிங் எதுவும் கவர் நான் என்னோடய மீல் ப்ரிப்பரேஷன் பிளாக் மாதிரியும் எனக்கு இந்த வாரத்துக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேங்காய்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஷாப்பில் எனக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் எல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சீசனல் ஃப்ரூட்ஸ் மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் வீட்டில் காலியாக இருந்தது நெல்லிக்காய் வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிழங்கு அந்த மாதிரியெல்லாம் எடுத்திருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது என்னென்ன வெஜிடபிள்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக என்னென்ன சமைக்கலாம்னு ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனோடு தான் போயிருந்தேன் நாகப்பழம் வந்து சீசன் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதனால் அது கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அப்புறம் எல்லோ பம்கின் வாழைத்தண்டு நெல்லிக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கியிருக்கேன் புடலங்காய் வந்து நாட்டு புடலங்காய் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன் கொய்யாப்பழம் வந்து கொஞ்சம் ஒரு மூணே மூணு பீஸ் தான் எடுத்திருக்கேன் கருவேப்பில் பொடி வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கருவேப்பில் வந்து கொஞ்சம் பல்காகவே வாங்கியிருக்கேன் அது எல்லாத்தையும் நல்லா உருவி க்ளீன் பண்ணி வைக்கணும் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை வண்டியும் வரும் அவங்கக்கிட்ட இல்லாத ஃப்ரூட்ஸை தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் போய் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே அதுக்கான இடத்துல இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி பொடி வகைகள் கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருந்தது அதுவும் வந்து அரைச்சிட்ருக்கேன் கருப்பு உளுந்து கஞ்சிக்கு அது வந்து வருத்திட்ருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொடிக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா மிளகு ஜீரகம் கொஞ்சமாக ஃப்ளேவர் நிறைய ஆட் பண்ணக்கூடாது ஸோ இது எல்லாமே வறுத்து வச்சு பொடி பண்ண வேண்டியது தான் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் நான் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சி ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆகுது ஸோ அதனால் இன்றைக்கி அதுவும் கொஞ்சம் டைம் இருந்ததுனால நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனக்கு வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லை பிடிக்கவும் பிடிக்காது இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வரும் ஆஃப் ஃபோருக்கு ஈவினிங் வந்து அதுக்கு அடுத்தடுத்த ரொட்டீன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஐனிங் கிளாத்தஸ் எல்லாமே கொடுத்தாச்சு ஸோ அது எப்போ வரும் அப்படின்னு தெரியல அது வீட்டுக்கே டெலிவர் பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி வந்து கொஞ்சமாக முறுக்கும் வேர்க்கடையில் உருண்டையும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டு காஃபியும் போட்டு கொடுத்துட்டாச்சு ப்ளவுஸ் வந்து வாங்கியிருந்தேன் பட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ராங் சைஸ் வந்துருச்சு நான் இந்த வீக் வந்து அதை சரியாக வாட்ச் பண்ணாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா ரிட்டன் போடுற டேட்டும் வந்து பார் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அதனால் ஆல்டேஷன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதனால் அந்த ப்ளவுஸையும் வந்து இன்னைக்கு வீட்லேயே மிஷினில் வந்து நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு பட் கரெக்டான இதில் வந்து போட்டுட்டேன் ஸோ அதை வந்து வியர் பண்ணி உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் நைட்டு வந்து தயிர் உர ஊற்றுற வேலையெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் பருப்பு இதெல்லாம் தேவைன்னா ஊற வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற பாலில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து தயிர் போட்டுட்டோம்னா கெட்டியாக வந்து உங்களுக்கு கேடு வந்து கிடச்சிடும் ஸோ அது வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி சண்டேயில் பண்ணுற ஒர்க் எல்லாத்தையுமே நான் பண்ணிவிட்டேன் இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சமையல் வித் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்